லக்கை நோக்கி டுவர்ட் கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆண்டவராகிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்களா மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உடனே சொல்லிடுவோம் ஆண்டவரை தான் நான் பிரியப்படுத்தணும் பவுல தான் சொல்கிறார் நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்குறீங்க மனுஷரையா தேவனையா இந்த உலகத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா அவர் ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாத்தையும் அவர் கவனிச்சுட்ருக்கிறாரு நம்முடைய கிரியைகளுக்கெல்லாம் அவர் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா உங்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பார் வைப்பில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாலும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை பார்க்கும் அதே போல் தான் விசுவாசம் இல்லைன்னா தேவனை ஒருவரால் நினைச்சிக்க முடியாது பிரியப்படுத்தவே முடியாது முழு உலகந்தையும் ஆண்டவர் அழிக்க போகிறாரு ஆனால் நோவாவும் மட்டும் ஆண்டவர் பிரியமாக பார்க்குறாரு அவன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவன் பாருங்க எல்லாருடைய நினைவுகளும் செயல்களும் பொல்லாததாக இருந்த காலத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பயந்து நடக்கணும் அவருக்கு பிடிக்காத காரியத்திலலாம் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது அவன் கருக்கார்னு தான் பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு அது சரீரத்தில் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது கண்டிப்பாக தக்க பலன் அவர் கொடுத்தே ஆவார் அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு அவன் உத்தமனாக இருக்கிறானே அவன் நீதிமானாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் மேலேயும் அவருக்கு கோபம் ஆனால் இவன் மேலே மட்டும் பிரியம் மோசையோடு ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல உறவை வச்சுருந்தாரு ஒரு ஸ்நேகிதனோடு பேசுகிறது போல் நான் முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் மோசையோடு பேசியிருந்து பாருங்கள் அப்போ இந்த மோசி ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருந்தான் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான் நான் என்ன சொன்னாலும் என் மகன் மோசஸ் அதை நம்புவான் அதை அப்படியே செய்வான் என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லிட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மோசஸ்ட்டை பார்த்தார் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் நீ வா அப்படின்னா வருவான் நீ போ அப்படின்னா போவான் நான் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல தங்கியிருக்கணும் அந்த இடத்துல தங்கியிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை தேவ மனிதர்களாகிய இவர்களுடைய வாழ்க்கையில் தான் இவங்கெல்லாம் தேவனை பிரியப்படுத்தினாங்க ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கும் உங்கள் உள்ளத்தில் கத்தர் அப்படியே நம்புங்க அப்படியே வார்த்தை அப்படியே நம்புங்க அவர் என்னன்னு சொன்னாலும் நம்புங்க ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார் வாக்கு தத்தங்களை தருவார் தகப்பனே நாங்கள் உங்கள் மேலே விசுவாசமாக இருந்து உங்களை பிரியப்படுத்த கிருபைத்தார் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே ஃபார் பிரேயர் கான்டக்ட் பாசர் ஜே ஜெயக்குமார் எல்சடாய் மினிஸ்ட்ரிஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை